இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர் வெற்றிகரமான கேப்டன் மகேந்திர சிங் தோனி இன்று தனது 39வது வயதில் காலடி எடுத்து வைத்துள்ளார். தலை சிறந்த வீரர்களின் ஒருவரான தோனி கிரிக்கெட்டில் தடம் பதித்த சாதனைகளை நினைவு கூறலாம். தோனி என்பது வெறும் பெயர் கிடையாது. இந்திய கிரிக்கெட்டின் முகத்தை மாற்றிய பெயர் அது. உலகளவில் பலருக்கும் உதாரணமாக விளங்கியவர். மறுக்க முடியாத மரபு கொண்ட பெயர் அது. மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட் உலகின் 15 ஆண்டு கால வரலாற்றில் தவிர்க்க முடியாத சக்தி. இந்தியாவின் வெற்றி கேப்டனாக நிலைநிறுத்திக் கொண்டவர். இவரின் தலைமையில் 2007 T20 உலகக்கோப்பை, 2011 50 ஓவர் உலகக்கோப்பை மற்றும் 2013 சாம்பியன்ஸ் கோப்பை என்று 3 ICC கோப்பைகளை இந்திய கிரிக்கெட் அணி வென்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் டெஸ்ட் போட்டிகளில் முதன்முறையாக முதலிடம் என இந்திய கிரிக்கெட் அணியை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார் தோனி. டிசம்பர் 23, 2004 வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியுடன் தொடங்கியது தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கை. தான் அறிமுகமான முதல் போட்டியில் ரன் அவுட்டால் ரன் எதுவும் அடிக்காமல் வெளியேறிவிட்டார். ஆனால் பின்னாளில் வரலாற்றில் சிறந்த பேட்ஸ்மேன்களில் ஒருவராக உருமாறினார். சிறு வயதில் தோனியின் ஆர்வம் பேட்மிண்டன் மற்றும் கால்பந்து போட்டிகளில் இருந்தது. குறிப்பாக கால்பந்து போட்டிகளில் அவர்தான் கோல் கீப்பர். கால்பந்து போட்டிகளில் மாவட்டம் மற்றும் கிளப் லெவல் போட்டிகளுக்கு தோனி தேர்வு பெற்றார். அப்போதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது. அவரை கிரிக்கெட் விளையாடும்படி உள்ளூர் கால்பந்து பயிற்சியாளர் அனுப்பி வைத்தார். தோனி தனது விக்கெட் கீப்பிங் திறமைகளால் பாராட்ட பெற்று கிளப் அணிகளில் இணைந்தார். 2005 பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 148 ரன்கள் எடுத்தார். அப்போதைய காலகட்டத்தில் இந்திய விக்கெட் கீப்பர் எடுத்த அதிகபட்ச ரன் அதுதான். அதே ஆண்டில் இலங்கைக்கு எதிராக ஆட்டம் இழக்காமல் 183 ரன்கள் எடுத்து தன்னுடைய சாதனையை தானே முறியடித்தார். 2007 ராகுல் டிராவிடிற்கு பிறகு இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியை வழிநடத்தும் பொறுப்பு அவரை தேடி வந்தது. அதே ஆண்டு இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரை இந்திய கிரிக்கெட் அணி வென்றது. தொடர்ச்சியாக அதே ஆண்டு நடைபெற்ற முதல் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி தோனி தலைமையில் களம் கண்டது. இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி மகுடம் சூடி வரலாற்று சாதனை படைத்தது. 2011 உலகக்கோப்பையையும் இந்தியாவுக்கு பெற்றுத்தந்து சாதனை நாயகனாக மாறினார் தோனி. 2013 சாம்பியன்ஸ் கோப்பையிலும் தோனி தலைமையின் கீழ் இந்தியா சாம்பியனானது. இதன் மூலம் T20 உலகக்கோப்பை, ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் கோப்பை ஆகியவற்றை வென்ற ஒரே கேப்டன் என்ற அசைக்க முடியாத சாதனைக்கு தோனி சொந்தக்காரரானார். ஒருநாள் போட்டியின் கேப்டனாக 2007 முதல் 2016 வரை இந்திய அணியை வழிநடத்தியுள்ளார். இலங்கை அணிக்கு எதிராக ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடியதால் 2005 தினேஷ் கார்த்திக்கிற்கு பதிலாக தோனி களமிறங்கினார். அதன் பிறகு 2008 டெஸ்ட் கேப்டனாக தோனி நியமிக்கப்பட்டார். அவர் கேப்டனாக பதவியேற்ற பின் 2009 முதல் முறையாக டெஸ்ட் தரவரிசையில் இந்தியா முதலிடம் பிடித்தது. சர்வதேச ஒருநாள் போட்டியில் நாட் அவுட் ஆகாமல் அதிக வெற்றியை பெற்றுத்தந்தவர். ஒரு விக்கெட் கீப்பர் அடித்த அதிகபட்ச ரன்கள். கபில் தேவிற்கு பிறகு இந்திய அணிக்கு உலகக்கோப்பையை பெற்றுத்தந்த கேப்டன். 2007 முதல் 2016 வரை நடைபெற்ற 6 T20 உலகக்கோப்பை போட்டிகளில் ஒரு அணியை தொடர்ச்சியாக வழிநடத்திய ஒரே கேப்டன் போன்ற பெருமைகள் தோனியையே சேரும். 90 டெஸ்ட் போட்டிகளில் 4876 ரன்கள் எடுத்துள்ளார். அவருடைய அதிகபட்ச ரன் 224. அவருடைய பேட்டிங் சராசரி 38.09. இதில் 33.5%, 6% அடங்கும். 350 ஒருநாள் போட்டிகளில் 10773 ரன்கள் எடுத்துள்ளார். அதிகபட்ச ஸ்கோர் 183, பேட்டிங் சராசரி 50.57, இதில் 73.5%, 10% அடங்கும். 98 T20 போட்டிகளில் 1617 ரன்கள் எடுத்துள்ள தோனி பேட்டிங் சராசரியாக 37.60 வைத்துள்ளார். அவருடைய அதிகபட்ச ரன் 56, இதில் 2.5% அடங்கும். கடைசியாக தோனி 2019 உலகக்கோப்பையில் நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் விளையாடினார். 72 பந்துகளில் 50 ரன்கள் இருக்கும்போது தோனி ரன் அவுட் ஆனார். அத்துடன் இந்தியா 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து உலகக்கோப்பையிலிருந்து வெளியேறியது. அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி எந்த ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை.
தோனியை ஐபிஎல் 2020 ஆண்டாவது பார்க்க மாட்டோமா என்று அவருடைய ரசிகர்கள் ஏங்கினார்கள். ஆனால் கொரோனா வைரஸ் காரணமாக ஐபிஎல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்திய கிரிக்கெட் அணியின் உடையை அணிந்து சிங்கம் போல களத்தில் வருவாரா தோனி என்று அவருடைய ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். தோனி இப்போது கிரிக்கெட்டில் இல்லை, ஆனால் மொத்த கிரிக்கெட் உலகமே தோனியை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒன்றா உலகத்துயர்ந்த புகழற்றார் பொன்றாது நிற்பதொன்று என்ற ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பது புகழை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் இதற்கு பொருள். இந்த குறளிற்கு சொந்தமானவர் தோனி என்றால் அது மிகையாகாது. மீண்டும் ஒரு முறையாவது களத்தில் வர வேண்டும் என்று மொத்த கிரிக்கெட் உலகமே எதிர்பார்க்கின்ற மாபெரும் தலைவன் தோனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவதில் ஒன் இந்தியா தமிழ் பெருமை கொள்கிறது.